ஜே அன்பழகன் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்த சமயம் உடல்நிலை மோசமடைந்து கவலைக்கிடம் என்று மருத்துவமனை தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட போது ஜே அன்பழகன் சார்ந்திருந்த திமுகவுக்கு முற்றிலும் எதிரான அதிமுகவிலிருந்து ஒரு குரல் வந்தது. ஜே அன்பழகன் திராவிட இயக்கத்தின் சொத்து, அவர் நிச்சயம் மீண்டு வருவார் என்றது அக்குரல். அது வேறு யாருமல்ல, தற்போதைய அமைச்சர் செல்லூர்ராஜ். திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒருவரை ஆட்சியில் இருக்கும் கட்சியின் அமைச்சர் ஒருவர் இந்த அளவிற்கு மனம் திறந்து பாராட்டியது வரலாற்றில் இதுவே முதல் முறை. இதுதான் ஜே அன்பழகன். ஆள் பார்க்கத்தான் கரடமுரடானவர், ஆனால் பழகி பார்த்தால் குழந்தையை விட மென்மையானவர் என்று பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு குணம் கொண்டவர் ஜே அன்பழகன். ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருவரே பாராட்டும் அளவிற்கு செல்வாக்கு படைத்திருந்தால் அந்த ஒரு ஆளுமை எப்படி செயல்பட்டிருப்பார்? யார் இந்த ஜே அன்பழகன்? அவர் எப்படி ஆளுமை மிக்க தலைவராக உருவானார்? பாருங்கள், பார்க்கலாம். திமுகவின் கோட்டை என்றால் அது சென்னை என்பார்கள். எம்ஜிஆர் தமிழகம் முழுவதும் வெற்றி பெற்ற போதும் கூட சென்னையில் அவரால் போதுமான அளவுக்கு வெல்ல முடியவில்லை. சென்னை எப்போதும் திமுகவின் வசம் இருந்தது. இதற்கு முக்கிய காரணம் கலைஞர் கண்டெடுத்து நியமித்த தளபதிகள். அப்படி சென்னையை கட்டி காக்கும் தளபதிகளுள் ஒருவராக பின்னாளில் பரிணமித்தார் ஜே அன்பழகன். 1958 ஜூன் மாதம் 10 பிறந்த ஜே அன்பழகன் தன் கல்லூரி காலத்திலேயே திமுகவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். தன் 18 வயது முதல் திமுகவில் இணைந்து கட்சிக்காக பணியாற்ற துவங்கினார். 1975 ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் தன் பள்ளிப்படிப்பை முடித்த அன்பழகன் 1980 சென்னை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். தன் அப்பாவின் வழியில் திமுகவின் தொண்டனாய் தன் பாதையை தேர்வு செய்த அன்பழகன் அப்பாவை விட அதிகம் உழைத்து தன்னை மாவட்ட செயலாளர் அளவிற்கு உயர்த்தி கொண்டார். திமுகவின் பகுதி செயலாளரும் கலைஞர் கருணாநிதியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவராகவும் இருந்த பழக்கடை ஜெயராமனின் மகன்தான் ஜே அன்பழகன் என்பது கூடுதல் செய்தி. அவரது பழக்கடை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் அன்பழகன் பழக்கடை என்ற பெயரில் இன்றும் இயங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2001 சென்னை தியாகராய நகர் தொகுதியிலும் 2011 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் சேப்பாக்கம் மற்றும் திருவள்ளிக்கேணி ஆகிய தொகுதியிலும் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் அன்பழகன். பதவியில் இருப்பதை விட கட்சி பொறுப்பில் அங்கம் வகிப்பதில் பெரும் ஆர்வம் கொண்டிருந்த ஜே அன்பழகன் சென்னையில் திமுக மாநாடு என்றால் அன்பழகன் குஷியாகி விடுவார். அவரது தந்தையைப் போல் மாநாட்டு மேடையை கவர்ச்சிகரமாக வடிவமைப்பதில் வல்லவர். ஒருமுறை கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை சென்னை YMCA திரளில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கான பொறுப்பும் அன்பழகனிடம் வழங்கப்பட்டது. அதன் வடிவமைப்பும் அலங்காரமும் கலைஞரை வியப்பில் ஆழ்த்துகிறது. அதை பற்றி குறிப்பிட்ட கலைஞர், அன்பழகனின் தந்தை பழக்கடை ஜெயராமன் இப்படித்தான் மேடைகளை புதுமை குலுங்க நிர்மாணிப்பார். ஒருமுறை பழங்களை கொண்டே மேடையை நிர்மாணித்திருந்தார். அவருடைய மகன் ஜே அன்பழகன் தந்தையை மிஞ்சும் மகனாக இந்த பொதுக்கூட்ட மேடையை நிர்மாணித்து விட்டார். அவர் அமைத்திருந்தது பொதுக்கூட்ட மேடை அல்ல, இன்னொரு அறிவாலயம் என்று புகழ்ந்து தள்ளினார். இன்னொரு முறை மாநாட்டு மேடையை கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் வீடு போலவே அமைத்திருந்தார் அன்பழகன். அதை பார்ப்பவர்களுக்கு கருணாநிதி தன் வீட்டில் இருந்தபடி பேசுவது போலவே இருந்தது. ஒருமுறை விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் ராம ஜென்ம பூமி அறக்கட்டளையின் தலைவர் ராம்விலாஸ் வேதாந்தி கலைஞர் கருணாநிதியின் தலையை சீவுவேன் என்று பேசினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக திமுகவினர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிரடியாக நடந்து கொண்டனர். அதற்கு தலைமை வகித்தவர் ஜே அன்பழகன். அந்த அளவிற்கு கட்சியின் மீதும் கட்சியின் தலைவர் கலைஞர் மீதும் வெறித்தனமான அன்பு கொண்டவர். உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசாத ஜே அன்பழகன் தனக்கு உடன்பாடு இல்லை என்றால் கட்சியின் கூட்டத்தை கூட புறக்கணித்து விடுவார். இதை கலைஞரே ஒரு முறை மேடை பேச்சில் சொல்லியிருக்கிறார். யாருக்கும் அஞ்சாத அன்பழகன் தனது கருத்தை சொல்வதற்கு ஒருபோதும் தயங்கியதில்லை. அது திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியிடம் பேசினாலும் சரி, தற்போதைய தலைவர் ஸ்டாலினிடம் பேசினாலும் சரி, அல்லது சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, தன் கருத்தை தெரிவிப்பதில் மட்டுமே உறுதியாக இருப்பார். ஒருபோதும் நம் கருத்தை சொன்னால் எதிரில் இருப்பவர்கள் ஏதாவது எண்ணி விடுவார்களோ என்று சற்றும் தயங்க மாட்டார். சட்டமன்றத்தில் ஒருமுறை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தன் உரையின் போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்துக்கு 56 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்தார். அப்போது எழுந்து பேசிய அன்பழகன், சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு சட்டத்தை பாதுகாக்கும் ஆளுநரே
நினைவிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக அறிவிப்பது நியாயமாகுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு எதிர்ப்பு வலுக்கவே அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தன் கட்சி உறுப்பினர்களோடு வெளிநடப்பு செய்தார். உள்ளூர் அரசியல் தாண்டி தேசிய மற்றும் சர்வதேச அரசியலிலும் அன்பழகனுக்கு ஆர்வம் அதிகம். சர்வதேச அரசியல் நிகழ்வுகளையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் அவ்வப்போது பகிர்ந்து வருவார். தனது கருத்தை தெரிவிப்பதற்கு மட்டுமின்றி பொதுமக்களோடு உரையாடுவதற்கும் அவர்களின் குறைகளை கேட்டறிவதற்குமான ஒரு களமாக தன் சமூக வலைதள பக்கத்தை சிறப்பாக கையாண்டார். அரசியல் தாண்டி சினிமாவிலும் விளையாட்டிலும் அன்பழகனுக்கு ஆர்வம் அதிகம். திரைப்பட விநியோகஸ்தராக சிறப்பாக செயல்பட்டு வந்தார் அன்பழகன். பெரிய அளவில் வெற்றி பெற்று வசூல் சாதனை புரிந்த இயந்திரன் படத்துக்கு கூட இவர்தான் சென்னை பகுதி தியேட்டர்களின் விநியோகஸ்தர். யாருடா மகேஷ் படத்தை தமிழகம் மற்றும் கேரளாவில் இவர்தான் விநியோகம் செய்திருந்தார். இது மட்டுமின்றி அமீர் இயக்கத்தில் உருவான ஆதி பகவன் படத்தை அன்பழகன் தயாரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். தயாரிப்பாளர் சங்க உறுப்பினராகவும் இருந்தார் அன்பழகன். அரசியலை தாண்டி விளையாட்டில் கிரிக்கெட் அவருக்கு மிகவும் பிடிக்கும். சர்வதேச கிரிக்கெட்டில் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அவ்வப்போது தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்வார். ஐபிஎல்லை பொறுத்தவரை அவர் ஒரு சிஎஸ்கே ஃபேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன ஸ்கோர், யார் விளையாடுகிறார் என்று தெரிந்து கொள்வார். கட்சியின் வீடியோ கான்பரன்ஸ் கூட்டத்தில் நிர்வாகிகள் மாற்றம் தொடர்பாக சில முடிவுகளை அறிவித்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அப்போது உடனே எதிர்ப்பு குரல் ஜே அன்பழகனிடமிருந்து வந்தது. இத்தனை நாட்களாக கட்சியை வழிநடத்திய நிர்வாகிகளை யாரோ ஒரு தனியார் நிறுவனத்தின் பேச்சை கேட்டுக்கொண்டு மாற்றக்கூடாது என்றார். அந்த அளவிற்கு வெளிப்படையாக பேசக்கூடியவர். கடந்த மே மாத இறுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை வீடியோ கான்பரன்சிங் முறை மூலம் நடத்தினார். பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், கட்சியின் செயல் திட்டங்கள் உள்ளிட்டவற்றை குறித்து விவாதித்தார். அப்போது கொரோனா தொற்று அதிகரித்திருப்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அறிவுறுத்தினார் ஸ்டாலின். அந்த கூட்டத்தில் பேசிய அன்பழகன், மக்கள் என்னை சந்திப்பதை வேண்டாம் என்று தடுக்க முடியாது, மக்கள் நலன்தான் முக்கியம் என்றார். தன் நலனையும் தாண்டி மக்கள் நலன் மேல் அக்கறை கொண்டிருந்தார் ஜே அன்பழகன். மே மாதம் இறுதியில் திமுக தலைமை, ஜூன் மாதம் மூன்றாம் நாள் திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் வருகிறது. அதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும், கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் அன்று இன்னும் அதிகம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. அதற்கான ஏற்பாட்டில் இருந்தார் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன். கட்சி நிர்வாகிகளை சந்திப்பது, என்னென்ன உதவிகள் வேண்டும் என்று ஆலோசிப்பது என்று சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அவருக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதில் கொரோனா தொற்று இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. ஒரு எம்எல்ஏவுக்கு, அதுவும் எதிர்க்கட்சியின் சென்னை மாவட்ட செயலாளருக்கே கொரோனா தொற்று இருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கியது. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அன்பழகனுக்கு மருத்துவமனையில் சேர்ந்த இரண்டாம் நாளே கவலைக்கிடம் என்று மருத்துவமனை சொன்னது. எல்லோரும் ஆடி போய்விட்டனர். அதற்கு அடுத்த நாளில் ஓரளவுக்கு உடல்நிலை தேறி வருவதாக தகவல் வந்தது. பிறகு மீண்டும் கவலைக்கிடம் என்று தகவல் வந்தது. மீண்டு வருவார், மீண்டு வந்தே ஆக வேண்டும் என்று அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் எண்ணுகிறார்கள். நிச்சயம் அவர் மீண்டு வருவார். அதற்கு காரணமும் உண்டு. கட்சிகளிடையே பல்வேறு முரண்கள் இருந்தாலும் அமைச்சர் செல்லூர் ராஜு சொன்னது போல அவர் திராவிடத்தின் சொத்துதான்.